வெல்கம் டு தி ஷோ இப்போ நம்ம பார்க்க போற படம் பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷன்ல கார்த்தி நடித்து வந்திருக்க சுல்தான் படத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இவங்க அடியாளர்கள் என் அண்ணனு சுல்தான் இந்த படத்துடைய டேரக்டர் ஏற்கனவே கமல் நடித்த ஔவைஷன்மிகி படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ரெமோட்டு ஒரு சூப்பர் டூப்பர் மொக்க படத்தை எடுத்து வச்சுருந்தாரு சுல்தான் படத்தையும் அதே மாதிரி ஏதோ ஒரு கதையிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்துருப்பாருன்னு பார்த்தா இந்த படத்தை ஒரே ஒரு கதையிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கலை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆனாருன்னு சொல்ல முடியாது அந்தந்த படத்துலேருந்து ஒரு நாலஞ்சு சீன்ஸ் திருடி இந்த மொத்த படத்தை எடுத்து வச்சுருக்காரு இந்த மாதிரி எல்லா படத்தில் இருக்க முக்கியமான நல்ல நல்ல சீன்லாம் பொறுக்கி அதே சீனை இந்த படத்தில் எடுத்து கோத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கார்த்தியோட அப்பா சென்னையிலே மிகப்பெரிய டான் அவரு கீழே எரும மாடு மாதிரி ஒரு நூறு அடியில் இருக்காங்க சென்னையிலே மிகப்பெரிய தாதா அவர் அவருக்கு ஒரே பையன் கார்த்தி படிக்க ஃபாரின் அமைச்சிருப்பாரு படிப்பு முடிச்சுட்டு ஊருக்கு ரிட்டர்ன் வராரு பிரான்சிஸ் ஃபோர்ட் கோபாலா டேரக்ஷன் பண்ணி மரியா எழுதின கதையான காட் ஃபாதர் படத்துடைய கதை ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும் அந்த கதையை இன்ஸ்பயர் ஆகி தான் தமிழில் தேவர் மகன் கமல் எடுத்துருப்பாரு வந்த இடத்துல அப்பா இறந்து போக ஆரம்பத்தில் அவர் செஞ்ச தொழில் பிடிக்காம இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த வேலையை தலை எடுத்துக்கிறாரு ஹீரோ இந்த கதை அப்படியே போனால் தேவர் மகன் கதையாயிடும் உடனே டேரக்டர் யூ டர்ன் போட்டு செவன் சாமரை படத்தை எடுத்துக்கிறாரு ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ரவுடிகிட்டம் பண்ணுது அங்க இருக்கிற விவசாயிகள் அடிச்சு வெளியே துரத்தி அந்த நிலத்தை அபகரிக்க ட்ரை பண்றாங்க இங்க வந்து அட்டுழியம் பண்ணுற ரவுடிங்களை விட பெரிய ரவுடியை ஒருத்தவங்களை பாதுகாப்புக்கு பிடிச்சா நம்ம கிராமம் பாதுகாக்கப்படும் கார்த்தியோட அப்பா கிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க இதுதான் செவன் சாமரை படத்துடைய கதை கும்கி படமும் இதே மாதிரி எனக்கு தான் கும்பன் யானை பயிர் வளைஞ்சதுக்கப்புறம் அந்த கிராமத்தையே வந்து அழிக்கும் அந்த யானையை கண்ட்ரோல் பண்ண தான் கும்கியே வரும் சரி அப்பாவோட சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கு கார்த்தி அந்த கிராமத்துக்கு இந்த நூறு தடிமாடு ரவுடிங்களோட போறாரு போக்கில் பல்லாண்டு வாழ்க எம்ஜிஆர் மாதிரி இந்த ரவுடிங்களை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வரன்ட்டு சென்னையில் இருக்க ஐஜிகிட்ட சபதம் பண்ணிட்டு வர போறாரு அந்த கிராமத்தை டாப் ஆங்கிள் எப்படி காட்டுறாங்கன்னா சோலை படத்தில் வர மாதிரி காட்டுறாங்க சுற்றி மலை ஒரு ஓரம் கிராமம் அந்த ஊருக்குள்ள ஹீரோட கேங் வந்து காவல் காக்குறாங்க அந்த வில்லனுக்கு அம்ஜத் கான் ரேஞ்சுக்கு பில்ட் கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய தடீன்களாக இருந்தாலும் அந்த நூறு ரோடியும் கார்த்தியோட பேச்சுக்கு கட்டுப்படுறாங்க இதில் குறிப்பாக கார்த்தியோட ஒரு செக்யூரிட்டி இருப்பார் அது எப்படின்னா மைக்கேல் மதன காமராஜன் வர பீம்பாய் கேரக்டரை அப்படி தூக்கி இதில் வச்சிருப்பாங்க பாஸ் எது சொன்னாலும் செய்கிற கேரக்டர் அது கடைசி வரைக்கும் இந்த படத்தில் ஹீரோ கூட அந்த கேரக்டர் யார் வந்து போனாலும் நின்றுகிட்டே இருக்கும் கோவமாக ஹீரோ கிட்ட ஹீரோயின் கிட்ட வந்தாலும் நெருங்க விடாத மாதிரி பார்த்துக்கிற கேரக்டர் இது சண்டைக்கு போன அந்த கிராமத்தில் எந்த ரவுடியும் வில்ல மேலே கை வைக்கக்கூடாது நான் தான் அடிச்சு தோரத்து வந்துட்டு எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி கார்த்தியும் ஒருத்த கையில் சாட்டை எடுத்து வில்லனை வெளிவெளுன்னு விழுகிறாரு ஸ்லோ மோஷன் பிஜிஎம் வில்லனை இடை அடிச்சு துவம்சம் பண்ணுறாரு சரி இது வரைக்கும் இன்ற ஒரு அதுக்கப்புறம் என்னென்ன படம் வருதுன்னா செகண்ட் ஹாஃப்ல வேற விவசாயன்ற பேர்ல விளங்காமல் போன பூமி படத்திலேருந்தே ஏகப்பட்ட சீன்ஸ் இந்த படத்தில் எடுத்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை கவுரர் இருக்க ஒரு கிருஷ்ணன் மாதிரி தான் இந்த படத்துடைய ஹீரோன்னு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இன்டர்வல்க்கு அப்புறம் ஒரு மொக்க கார்பரேட் வில்லன் வராரு அது எப்படின்னா கத்தி படம் மாதிரி இருக்கு அந்த கேவலமான கார்பரேட் வில்லன் பெரிய கூட்டத்தை வச்சு ஹீரோவை தாக்க வராரு அந்த கிராமத்தை அழிக்க வராரு கிளைமேக்ஸில் கிளைமேக்ஸில் அந்த வில்லன் கேங்குக்கும் ஹீரோ கேங்குக்கும் பெரிய போரே நடக்குது அந்த சண்டை காட்சிகள் எப்படி திரும்ப எடுத்திருக்காங்க அவஞ்சர்ஸ் என் கேம்ல வர ஃபைட் மாதிரி அவெஞ்சர்ஸ் அசம்பிள்னு அதே மாதிரி ஸ்லோ மோஷனில் பில்டப் கொடுத்து மோதிக்கிறாங்க அதோடு இந்த படம் முடியுது இந்த மாதிரி பல நல்ல படங்களின் கூட்டு குழம்பு தான் இந்த சுல்தான் இந்த படத்தில் எந்த ஒரு புதுமையுமே இருக்காது கிட்டத்தட்ட படம் பார்க்க ஒரு நூறு பேர் வந்திருந்தாங்கன்னா இந்த படத்தை ஒரு நாற்பது பேர் உண்மையிலேயே ரசித்து தான் பார்க்குறாங்க மிச்சம் இருக்கிற அறுபது பேர் தான் இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லையே பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கேன்ட்டு பேனு பார்க்குறாங்க ஆனால் இந்த டைரக்டர் என்னவோ குறி வச்சு எடுத்தது அந்த நாற்பது பேருக்காக தான் ஸோ அந்த விதத்தில் சொல்லணும்னா இது ஒரு சக்ஸஸ் படம் தான் இந்த படத்தில் எந்த ஒரு ஃப்ரேம் பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் நிற்கிறாங்க இந்த படத்தில் புதுமைன்னு சொல்லணும்னா அதுதான் எப்போவுமே தான் இந்த மாதிரி பில்டப்பும் அடியாளுங்களும் நிறைய இருப்பாங்க இந்த படத்தில் அந்த அடியால் கேங்க்லாம் ஹீரோ பக்கத்தில் இருக்கிறதால அது மட்டும் இல்லை அந்த ரவுடி கேங் சுற்றியே டைலாக்ஸ்லாம் போகிறதால விஷுவலாக வெளிப்படையாக பார்க்குறதுக்கு இந்த படம் ரொம்ப புதுமையாக இருக்குது ஆனால் இந்த படத்துடைய கதையான பேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப வீக்கு இந்த படத்துடைய ஹீரோயின் ராஷ்மிகா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கு மேலே இப்போ சம்பளம் வாங்குறாங்களாம் தெலுங்குல பார்க்க எந்த தப்பும் தெரியல ஆனால் நம்ம படத்தில் பார்க்க ரொம்ப வத்தலம் தொத்தலுமாக இருக்காங்க நம்மூர் ஆட்களுக்கு இந்த மாதிரி எலும்புகள்லாம் பெருசாக பிடிக்கல இருந்தாலும் அந்த இங்கி மிங்கிங் காவலில் ஃபேன்ஸ் இருக்கிறதால அந்த முகம் ஃப்ரேமில் வரும்போதெல்லாம் ஒரு சிலர் பரவசம் ஆகிறாங்க கார்த்திக் இந்த படம் ஒரு ஹிட் படமாக கேட்டிங்கன்னா இது ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜ் படம் தான் கைதி மாதிரி தீரன் அதிகாரம் ஒன்று மாதிரி எதிர்பார்த்து வந்துடாதீங்க முற்றிலும் ஏமாற்றப்படுவீர்கள் ஒரு எம்ஜிஆர் படம் மாதிரி எடுக்கணும்னு நினச்சி படம் போது இது யார் படம்னே சொல்ல முடியல கடைசியில் இந்த படத்தோட ஹீரோவான கார்த்தியை விட இந்த படத்தில் நடித்தா அந்த குண்டு குண்டு ரவுடிகள் மேலே ஆடியன்ஸ் கண்ணு திரும்புது அந்தளவுக்கு அவங்களும் அதிகமாக பிடிச்சி போகுது எம்ஜிஆர் மாதிரி ட்ரை பண்ணி கடைசியில் ஜெமினி கணேசன் ஆகிட்டார் கார்த்தி இந்த படத்துக்கு இது ஏன் படம் இது ஏன் கதைன்னு கேஸ் போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தம்பது பேர் போடலாம் அந்த அளவுக்கு அப்பட்டமான காப்பி பண்ணி எடுத்த படம் தான் இந்த சுல்தான் இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலாம் இது ஒரு கமர்ஷியல் படம் ஏதோ ஒரு பிப்டி பர்சன்ட் ஆடியன்ஸ் காட்சி இந்த படம் பிடிக்குதுல்ல அதுக்காக போனா போகட்டும்னு இந்த படத்துக்கு நூற்றுக்கு ஒரு ஐம்பது மார்க் கொடுக்கலாம் மற்றபடி உங்களுக்கு மண்டையில் கொஞ்சோண்டு அறிவு இருந்தாலும் சரி இந்த படம் உங்களுக்கு பெருசாக பிடிக்காது நீங்கள் மைண்டில் வச்சுருக்க மொக்க பட லிஸ்ட்டில் இந்த படத்தையும் சேர்ப்பீர்கள் அடுத்த படத்தில் சந்திப்போம் முதல்ல கருத்தைத்தான் தேடி கொண்டிருந்தார்கள் திருடி திருடி பேசுகிறார் நான் பல பேர் என் எச்சியில் இருந்தால்